எல்லாருக்கும் வணக்கம். நான் சசிகுமார், நான் ஒரு ஃபிட்னஸ் கன்சல்டன்ட். பெல்லி ஃபேட்டை 7 டேஸில் ஈஸியாக குறைக்கிறதுக்கான சீரீஸில் நம்ம இப்போ இருக்கோம். ஃபர்ஸ்ட் எபிசோட் எல்லாருமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போது நம்ம செகண்ட் எபிசோடுக்கு வந்திருக்கோம். இந்த செகண்ட் எபிசோட் ஃபர்ஸ்ட் எபிசோடுக்கும் செகண்ட் எபிசோடுக்கும் உள்ள டிஃப்ரெண்ட் என்ன அப்படின்ற பார்த்திங்கன்னா, ஃபர்ஸ்ட் எபிசோட்லேருந்து நான் லாஸ்ட் டைமே சொல்லியிருந்தேன், எல்லாருக்கும் இந்த ப்ரொக்ரஷன் இருக்கும் அப்படின்றது. அதோட நெக்ஸ்ட் லெவல் தான் நம்ம இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ் சிங்கிள் லெக் ஸ்டான்ஸ். இது எப்படின்னா, ஒரு காலை தூக்கிட்டு நம்ம ரெண்டு கையும் சைடில் வச்சுக்கிட்டு நம்ம நிற்க போகிறோம். கண்களை திறந்து 10 செகண்ட்ஸும் கண்களை மூடிட்டு இன்னொரு 10 செகண்ட்ஸும் ஓவராலாக 20 செகண்ட்ஸ் ஒரு காலில் பண்ணுறோம், ஓகேங்களா. அதே மாதிரி இந்த காலிலே நம்ம கண்களை திறந்து 10 செகண்ட்ஸும் கண்களை மூடி இன்னொரு 10 செகண்ட்ஸும் பண்ண போகிறோம். இதனால் நம்ம ஸ்டாட்டிக் பேலன்ஸை கொண்டு வரது மட்டும் இல்லாமல், அடுத்த 10 செகண்ட்ஸ் நம்ம கண்ணை மூடும்போது நம்ம நியூரோமஸ்குலர் சிஸ்டத்தையும் சேர்த்து நம்ம ஆக்டிவேட் பண்ணி விடுறோம். செகண்ட் எக்ஸசைஸ் சிங்கிள் லெக் டோ டச் வித் க்ளூட் கிக்கோடு சேர்த்து இணைப்படுறோம். போன எக்ஸசைஸ் பண்ண மாதிரியே காலை ஃப்ரண்ட்டில் வச்சுக்கிட்டு கையை ரெண்டுத்தையும் சைடில் வச்சுக்கிட்டு நம்ம நீயை டச் பண்ண போகிறோம். அதான் நீக்கு கீழே இருக்க சின்போன், அதை நம்ம டச் பண்ண போகிறோம், ஓகேங்களா. டச் பண்ணும்போது நம்ம காலை நம்ம ஸ்ட்ரைட்டாக போகாமல் இந்த வாட்டி நம்ம காலை மடக்கி நம்ம மேலே கிக் பண்ணுற மாதிரி நம்ம பண்ணுவோம். இது அதே மாதிரி 10 reps ஒரு காலில், இந்த காலில் 10 reps முடித்தோடனே இன்னொரு காலையும் 10 reps பண்ணுறோம். தேர்ட் எக்ஸசைஸ் லஞ்ச் வித் ட்விஸ்ட். நம்ம கை ரெண்டுத்தையும் ஒன்றா கூப்பி ஃப்ரண்ட்டில் ஸ்ட்ரைட்டாக நீட்டி ஒரு காலை ஃப்ரண்ட்டில் வச்சு லஞ்ச் பொசிஷன் பண்ணி ட்விஸ்ட் பண்ணுறோம். அதே மாதிரி எழுந்திரிச்சு காலை எந்த காலை ஃப்ரண்ட்டில் வைக்கிறோமோ அந்த காலை பேக்கில் வச்சு திரும்ப அடுத்த காலை நம்ம ஃப்ரண்ட்டில் வச்சு அதே மாதிரி இந்த சைடில் நம்ம ட்விஸ்ட் பண்ணுறோம். நம்ம ட்விஸ்ட் பண்ணும்போது பேக் லெக் வந்து மூவ் ஆகக்கூடாது. அதே மாதிரி நம்ம ரெண்டு காலும் பார்த்திங்கன்னா எல் ஷேப்பில் தான் இருக்கணும், கொஞ்சம் முன்னாடியோ பின்னாடியோ இருக்கக்கூடாது. இந்த எக்ஸசைஸ் பார்த்திங்கன்னா 10 reps பண்ணணும். அதாவது ஒரு காலில் 10 reps, அதே மாதிரி இந்த காலையும் 10 reps வர மாதிரி, ஓவராலாக 20 reps வர மாதிரி நீங்கள் பண்ணணும். ஃபோர்த் எக்ஸசைஸ் டர்கிஷ் கெட்டப். இப்போ ஸ்ட்ரைட்டாக நின்றுட்டு கீழே படுத்துக்கோங்க. கீழே படுத்துட்டு ஒரு கை ஒரு காலை மட்டும் மடக்கி ஒரு கை மேலே இருக்க மாதிரியும் இன்னொரு கை வந்து 45 degree கீழே இருக்க மாதிரியும் இருந்துட்டு கெட்டப் கெட்டப் ஒரு ஸ்டெப்பு. இப்போ நம்ம ஹிப்பின்ச்சோட சேர்த்து நம்ம செய்ய போகிறோம். ஹிப்பின்ச் வந்து செகண்ட் ஸ்டெப். 1, 2 இந்த மாதிரி ஒரு சைடில் நம்ம 10 reps, அதே மாதிரி நீங்கள் ரெண்டு சைட்லையும் 10 reps பண்ணணும். டே ஒன்னுக்கும் இப்பயும் பார்த்தீங்கன்னா, டே ஒன்ல 5 எக்ஸஸ் கொடுத்துருந்தேன், இப்போ நான் 4 எக்ஸஸ் தான் கொடுத்துருக்கேன். ஏன் அப்படின்றத பார்த்தீங்கன்னா, ஏன்னா இந்த என்ட்ரன்ஸ் கொஞ்சம் இன்க்ரீஸ் லெவல் அதிகமாக இருக்குது, அதனால் எல்லாருக்குமே கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அப்படின்ற ஒரு இதனால் நான் இந்த தடவை 4 எக்ஸஸ் தான் கொடுத்துருக்கேன். இந்த எக்ஸசைஸ்க்கும் போன தடவைக்கும் ரொம்ப டிஃப்ரெண்ட் இருக்காது. டே ஒன்னோட ப்ரொக்ரஷன் லெவல் தான் டே 2 எக்ஸசைஸ். எப்போ பண்ணலாம் அப்படின்றத பார்த்தீங்கன்னா, நான் மார்னிங் தான் பண்ணணும், ஈவினிங் தான் பண்ணணும் அப்படின்றத நான் சொல்லலை. மார்னிங் பண்ணுறவங்க மார்னிங்கே பண்ணுற மாதிரி ரெகுலராக வச்சுக்கோங்க, ஈவினிங் பண்ணுறவங்க ஈவினிங்கே ரெகுலராக பண்ணுற மாதிரி வச்சுக்கோங்க. இந்த எக்ஸசைஸ் யாரெல்லாம் பண்ணலாம் அப்படின்றத பார்த்தீங்கன்னா, இந்த எக்ஸசைஸ் நான் எல்லாருமே பண்ணலாம், ஏன்னா நான் ப்ரொக்ரஷன் லெவலில் தான் நான் கொடுத்துருக்கேன். எல்லாருமே இந்த எக்ஸசைஸ் கொஞ்சம் ஓரளவுக்கு ஈஸியாக தான் பண்ணலாம். அதே மாதிரி ஷோல்டர் பெயின் இருக்கவங்க இந்த டர்கிஷ் கெட்டப் பண்ணுறது தான் அவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதே மாதிரி நீ பெயின் இருக்கவங்கனால அவங்களால லஞ்ச் வித் ட்விஸ்ட் பண்ணுறது அவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். டே 2க்கான எக்ஸசைஸ் வந்து எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். இதான் டவுட் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த விஷயத்தை நீங்கள் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். ஃபார் நெக்ஸ்ட் எபிசோட் சப்ஸ்கிரைப் டு சேஸ்வாக் யூடியூப் சேனல்.